ரோஷம் வரமாட்டேங்குதே அப்பா நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல முதல்ல இங்க இருந்து போ சொல்லுங்க கிளம்புங்க வா கார்த்தி நீ கொஞ்சம் பொறுமையா இரு நாங்களே இங்க தான் இருக்கோம் நாங்களே நிலாக்கு எடுத்து சொல்றோம் நீ இப்ப கிளம்பு ஆமா கார்த்தி நாங்க பேசுறோம் எப்படியாச்சும் நிலா மனசை மாத்துறோம் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தானா நான் பிளான் பண்ணபடி எல்லாம் ஈஸியா முடிஞ்சிருக்கும் கரெக்டா அந்த நிலா கையெழுத்து போட்டுட்டு இருந்த நேரத்துல வந்து கெடுத்துட்டான் நான் நினைச்சேன் அவனுக்கு தெரிஞ்சா இப்படிதான் ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவான்னு அதனாலதான் நான் இதை சீக்கிரட்டா வச்சிருந்தேன் எப்படி எப்படி அவனுக்கு தெரிஞ்சது எப்படி அவன் அங்க வந்தான்னு தெரியல நான் தான் அனுப்பி வச்சேன் என்ன என்ன அப்படி பாக்குற காலையில நீ உன் வக்கீல் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தல அதை நான் கேட்டேன் அந்த விவரத்தை கார்த்திக் கிட்ட சொல்லி நிலா வீட்டுக்கு நான் தான் அனுப்பி வச்சேன் ஏன் நிலா இப்படி இருக்க பிரிஞ்சிருக்கிற கார்த்திகையும் நிலாவையும் சேர்த்து வைக்க பாப்பியா இல்ல அவங்களுக்குள்ள டைவர்ஸ் வாங்கி பிரிச்சு வைக்க பாப்பியா நேத்து அங்க போயிருந்தப்போ எவ்வளவு கேவலமா நடந்துகிட்டாங்கன்னு தெரியுமா பின்ன அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் போக வேண்டாம் நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் ஆனா எங்களை வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்திட்டு நீ பாட்டுக்கு போன அவங்க கார்த்திகை கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளிருக்காங்க ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்ல அப்ப என் மகனை ஒருத்த அடிச்சா அத நான் கை கட்டி வேடிக்கை பாத்துட்டு இருக்கணுமா இல்ல நீலாம்பரி எந்த ஒரு விஷயத்த பண்றதா இருந்தாலும் ஒரு நேரம் காலன்னு இருக்கு அப்பதான் அதை பண்ணணும் நீ பாட்டு கண்ட நேரத்துல போய் நின்னா ஒரு விஷயத்தை எப்ப பண்ணணுமோ அப்பதான் பண்ணணும் எப்படி பண்ணணுமோ அப்படித்தான் பண்ணணும் எனக்கு எல்லாம் தெரியும் தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறவனை விட ஒரு பெரிய முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல ஜஸ்ட் ஷட் அப் நீங்க கார்த்திக் அங்க அனுப்பி விட்டதே தப்பு அதுவும் இல்லாம வியாக்கியான பேசிட்டு இருக்கீங்களா பின்ன என்ற மாவன் அப்படித்தான் பேசுவான் பொண்டாட்டி எவ்வளவுதான் மோசமா நடந்துகிட்டுமே கையெழுத்து நீயும் கொஞ்ச நாள் இப்படி இருக்க உனக்கும் ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையாமா டைவர்ஸ் வாங்கினாதான் ஈஸியா உனக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீலாமரி அம்மா சொன்னாங்க அதனாலதான் நான் போனேன் அதுக்காக
ஆளுங்களை கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க. நிலா கையெழுத்து போட்டுட்டா நான் கார்த்திக் சார கல்யாணம் பண்ணிக்குவேன். நீங்களா ஒரு முடிவு பண்ணிட்டீங்க? என்ன எவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியா? இல்லம்மா, எவ்வளவு நாள் தான் நீ இப்படியே இருக்க முடியும்? நான் உன்கிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா, இல்ல நிலா கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து சொன்னா என்ன? பிரியா, நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் நீ சொன்னாதான் நாங்க செய்யணுமா? நாங்க பெரியவங்க, பிள்ளைங்களுக்கு எது எதை எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா? பிரியா, நீங்கள என்ன பிரியா பண்ண சொல்ற? சொந்த பந்தம், தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாரும் எங்களை பார்த்தா கேட்கிற முதல் கேள்வியே, எப்ப பிரியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ஏன் வயிற்றுல புள்ளையோட இருக்கிற பிள்ளைய இப்படி விட்டு வச்சிருக்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி விட்டு வச்சு அழகு பார்க்க போறீங்கன்னு நறுக்கு நறுக்குன்னு கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை செய்யாம என்னால என்ன செய்ய முடியும்? இங்க பாருமா, நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாமா இதெல்லாம் செஞ்சோம். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சதுக்கு என் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கலானே. என்னமா இப்படி எல்லாம் பேசுற? வேற என்னென்ன சொல்ல சொல்றீங்க? எல்லா தப்புக்கும் முழு முதல் காரணம் நீங்கதான். நீங்க அன்னைக்கு என்ன வீட்டை விட்டு துரத்தாம இருந்திருந்தா நான் சாக போயிருக்க மாட்டேன். நீலா என்ன கூட்டிட்டு இங்க வந்திருக்க மாட்டான். அப்புறம் அவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. என்னமா கடைசியில் நீ என்னைய தப்பு சொல்ற? ஆமா, நீங்க செஞ்சது எல்லாமே தப்புதான். என்ன வீட்டை விட்டு துரத்துனது தப்பு. அந்த பென் டிரைவை எல்லார் முன்னாடியும் போட்டு காட்ட சொன்னது தப்பு. இப்ப போய் நில்லா கிட்ட டைவர்ஸ் கேட்டது மிகப்பெரிய தப்பு. நீங்க எனக்கு பண்ண நல்லதெல்லாம் நினைச்சுதான் நான் உங்க மேல குத்தம் சொல்லாம இருந்தேன். இதுக்கு மேலயும் நான் எதுவும் சொல்லாம இருந்தா என்ன விட ஒரு நன்றி கேட்டவ யாரும் இருக்க முடியாது. இன்னைக்கு என்னோட உடம்புல இந்த உயிர் ஒட்டிட்டு இருக்குன்னா அதுக்கு நில்லா தானே காரணம். வாய்க்கு வாய் அவளையும் தங்கச்சி தங்கச்சின்னு நீங்க சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தையா நீங்க பண்ணுவீங்க? இன்னைக்கு எனக்காக நிலா கிட்ட போய் டைவர்ஸ் கேட்டிருக்கீங்க, நாளைக்கு அன்னைக்காகவோ இல்ல வேற யாருக்காகவோ எனக்கு ஒரு கெடுதல் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? உங்களை என் அண்ணன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. எப்படி நாளைக்கு நிலா முகத்துல முழிப்பேன்? போதுன உன் உறவு போதும், உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஒரே தங்கச்சி செத்துட்டான். ஒரேடிய என்ன தலை முழுகிட்டு மத்த வேலைகளை பண்ணுங்க, போங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. பிரியா, வேணாமா சொன்னா கேளுமா? இப்படி எல்லாம் பேசாதமா. இனி நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. மரியாதைய சொல்லும் போதே நீங்க இங்கிருந்து போயிடுங்க, இல்ல மரியாதை கெட்டு போக வேண்டியிருக்கும். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் கார்த்திக் சாரையும் நிலாவையும் நான் பெரிய விட மாட்டேன். அத நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு போங்க. உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது நிலா. இருந்தாலும் என் மனசுல பட்டுதா சொல்றேன், ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கிறது கயிறு இழுக்கிற போட்டிக்கு வேணா சரி வரும், ஆனா ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தீக்கிறதுக்கு சரியா வராது. என்ன சொல்ற ஸ்வேதா? உங்க பிரச்சனைய ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவுல உங்க வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இனிமே கெட்டு போறதுக்கு என் வாழ்க்கையில என்ன இருக்கு? நிலா, அப்படி விரக்தியா பேசாது. மம்மி கார்த்திக் சம்மதத்தோட தான் டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கினதா சொன்னாங்க. அது பொய்யுங்கிறது கார்த்திக் இங்க வந்தவனே தெரிஞ்சிருச்சே. அது நிஜமா பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் நான் போகல சஞ்சய். எப்போ அங்க இருந்து வேண்டான்னு வந்துட்டமோ முழுசா வழிய விட்டுட்டு போறதுதான் நல்லது. இல்லக்கா, கார்த்தி வந்து எவ்வளவு கோவமா எல்லாரும் முன்னாடி கிழிச்சு போட்டுட்டு போனாரு. அன்னைக்கு சஞ்சய அடிச்சு எங்க அம்மா அவ்வளவு திட்டியும்
அவர் மனசுல கொஞ்சம் கூட உங்களை பிரியணுங்கிற எண்ணம் இல்லக்கா. உங்களுக்கும் அவரை விட்டு கொடுக்க முடியல. நீங்க ரெண்டு பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு சேர்ந்து பழையபடி வாழணும். நாங்க போனா பிரியாவோட நிலைமை? நான் தான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அத நானே போய் கெடுக்கறதா? அப்படி பார்த்தா அப்ப உங்களோட வாழ்க்கை? நான் ஒருத்தி தான், அவங்க ரெண்டு பேரு. பிரியாவுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்.